எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் உங்களுக்கு முற்றிலுமாக தீர்ந்து போகும் இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக அது என்ன வழிபாடு அந்த வழிபாட்டுல நாம் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல விளக்கமாக பார்ப்போம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் முழுமுதற் கடவுள் என்று புகழப்படக்கூடிய விநாயக பெருமானை உபாசனை செய்யும் பக்தர்கள் அனைத்து வளங்களையும் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது விநாயக பெருமானினுடைய வழிபாடும் ரொம்ப எளிமையானது அவரினுடைய அருளை பெறுவதும் ரொம்ப ரொம்ப எளிமையானது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் சாதாரண ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சாலே எங்க பிள்ளையார் வந்து அமர்ந்து விடுவார் பசுஞ்சானத்தை கொஞ்சமா எடுத்துட்டு அந்த பசுஞ்சானத்தை பிடிச்சு வச்சாலே எங்க பிள்ளையார் வந்து விடுவார் ஆக மொத்தத்திலே விநாயகரை ஆவாகனம் செய்ய வேண்டுமெனில் மிகப்பெரிய பூஜை புனஸ்காரமோ மிகப்பெரிய பொருட்களோ தேவையில்லை அவர் ரொம்ப எளிமையானவர் அலங்கார பிரியர் கூட கிடையாதுல்லவா அரச மரத்திற்கு அடியிலே ஏழை பங்காளனாய் வீற்றிருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயக பெருமானை உபாசனை செய்யக்கூடிய பக்தர்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் அவர்கள் செல்வ வளத்தை தினம் தினம் கொண்டே இருப்பார்கள் இப்பூ உள்ள அனைத்து சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் சிலருக்கு ஒரு ஐயம் இருக்கிறது விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா பிரம்மச்சாரிகள் தான் வழிபண்ணுமா இல்லற வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் வழிபடக்கூடாதா அப்படிங்கிற டவுட் இருக்கு இதே டவுட் தான் ஐயப்பனுக்கும் இருக்கு ஆஞ்சநேயருக்கும் இருக்கு இவிங்க பிரம்மச்சாரிய கடவுள் ஒத்துக்கலாம் ஆனால் இவர்களை வணங்குபவர்களும் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவர்கள் தாராளமாக இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாம் அவர்கள் தாராளமாக குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் குறிப்பா ஹனுமன் வழிபாடை பத்தி பல நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமே இருக்கு ஹனுமனை வழிபட்டாலே அவர் அவர்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடோட இருக்குன்னு நம்ம சொல்றாங்க அது வந்து தவறான ஒரு விஷயம் குறிப்பா பெண்கள் இந்த ஹனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு ஐயப்ப வழிபாடுல செய்யக்கூடாதுங்கிற ஒரு கூற்றும் இருக்குது அதுவும் தவறு பெண்கள் முக்கியமாக செய்ய வேண்டும் இன்னொரு ஒரு சந்தேகம் கூட இருக்கு விநாயக பெருமானினுடைய புகைப்படத்தை பூஜை அறையில் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட இருக்கு விநாயகரின் வழிபாடு இல்லாத இடத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட வழிபாடை நிகழ்த்தினாலும் அந்த வழிபாட்டிற்கு உரிய பலன் உங்களுக்கு கிடைக்காது ஆக மொத்தத்திலே விநாயக பெருமானினுடைய புகைப்படம் வீட்டில் தாராளமாக இருக்கலாம் வழிபாடு செய்யலாம் அந்த வகையிலே விநாயக பெருமானின் விநாயக பெருமானுக்கு நிறைய வடிவங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கிறது அதுல தோரண கணபதி வடிவம் அப்படின்னுட்டு இருக்கு இந்த தோரண கணபதி வடிவத்திற்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் நீக்கும் கடன் கொடுத்திருக்கிறீங்க யாருக்காவது மிகப்பெரிய பணத்தொகையை கொடுத்திருக்கீங்க அந்த நண்பர் பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னுட்டு நீங்க வேதனைப்பட்டுட்டு இருக்க பட்சத்தில் அந்த கடன் உங்களுக்கு வசூலாக வேண்டும் அப்படின்னு விரும்பினாலும் இந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரித்து இதில் சொல்லக்கூடிய பரிகார முறையை செய்து நீங்கள் பயனடையலாம் ஆக மொத்தத்திலே அத்தனை விதமான கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை இப்படி எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு செல்வ வளத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை பத்தியும் வழிபாட்டு முறைய பத்தியும் தான் நான் சொல்ல போறேன் இந்த தோரண கணபதி வடிவம் கொண்ட சில ஸ்தலங்கள் இருக்கிறது அது உங்க இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க ஏன்னா சில இடங்கள்ல விநாயகருக்கு சில பிரத்யேகமான சன்னதிகள் இருக்கும் கணபதி சன்னதி இருக்கு கணபதி சன்னதி இருக்கு கணபதி சன்னதி இருக்கு இப்படி விநாயகரினுடைய வடிவங்களை தனியாகவே சன்னதியாக அமைத்திருப்பார்கள் இந்த தோரண கணபதியினுடைய சன்னதி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி எங்க வீட்டுக்கு அருகில் இந்த தோரண கணபதி வடிவம் கொண்ட சன்னதி இல்லைங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா வருத்தப்பட தேவையில்லை சாதாரண பிள்ளையாரின் வடிவம் கொண்ட சன்னதிக்கே செல்லுங்க பிள்ளையார் தனியாக மூலவராக இருந்தால் நல்லது அப்படி இல்லனா எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய பிள்ளையாரினுடைய சன்னதிக்கு சென்று தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளெல்லாம் அவன் நாள் நேரம் அவன் நேரம் அவனுக்கென்று இந்த ஒரு பிரத்யேகமான நேரம் கிழமைன்னு இல்லை அப்படின்னாலும் கூட இந்த வழிபாட்டை செய்வதற்கு சிறந்த ஒரு கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நல்ல நேரம் பார்த்து நீங்க போய் செய்யலாம் காலாண்டில் பார்க்கலாம் நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்க கணபதியின் சன்னதிக்கு சென்று அவரினுடைய ஆலயத்திலே மூன்று நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குல நெய் ஊத்திக்கோங்க இரண்டு திரிகள் சாதாரண பஞ்சு திரியே போட்டுக்கலாம் இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து அந்த நெய்யிலே முக்கி மூன்று விளக்குகளில் தீபம் போட போறீங்க இப்படி மூன்று விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி ஐவகை பழங்களை படைக்கப் போகிறீர்கள் இந்த ஐவகை பழங்கள் உங்களுடைய விருப்பம்ங்க ஆப்பிள் மாதுளை திராட்சை வாழைப்பழம் பழம் மாம்பழம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பழங்கள் வைக்க முடியுமோ உங்களுடைய வசதிக்கு என்ன பழம் வைக்க முடியுமோ அந்த பழங்களை வைத்து நீங்கள் பிள்ளையாரினுடைய மந்திரத்தை சொல்லணும் இப்போ நான் சொல்ல போறேன் அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை சொல்லணும் பதினோரு முறை சொல்லலாம் அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணுங்கிற விருப்பமோ அத்தனை முறை சொல்லலாம் குறைந்தபட்சம் பதினோரு முறை சொல்வது உஷித்தம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்யலாம் சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டாளுக வந்து கடன் கொடுத்துட்டாங்க கடன் வாங்கிட்டாங்க அவங்களுக்காக நான் செய்யலாமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யலாமா அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஒரு நபர் ஒரு நபருக்காக மற்றொரு நபர் இதை செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்பொழுது இந்த மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளௌ கம் தோரண கணபதையே சர்வ காரிய கர்த்தாய சகல சித்திகராய சர்வ ஜன வசீகரனாய்ணோஷன வல்லபாய க்ரீம் கம் கணபதையே சுவாஹா இதுதான் இந்த அற்புதமான மந்திரம் இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலையில நீங்க சொல்லணும் எத்தனை நாட்களுங்க சொல்லணும் அதை கொஞ்சம் சொல்லுங்க எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நாம இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயே உங்களினுடைய பணப்பிரச்சனை தீர்ந்து விடுகிறது உங்களினுடைய கடன் பிரச்சனையும் விலகி விடுகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை விதமான செல்வ குறைபாடு பிரச்சனையும் உங்களை விட்டு அடியோடு நீங்கி விடுகிறது மற்றும் நினைத்த ஆசையும் நிறைவேறிவிடுகிறது சில பேருக்கு தடைகள் இருக்கும் என்ன தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண தடை இருக்கலாம் உத்தியோகத்துல தடை இருக்கலாம் பொருளாதாரத்துல தடை இருக்கலாம் வியாபாரத்துல தடை இருக்கலாம் இப்படி தடை அகல வேண்டும் அப்படின்னுட்டு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் இந்த மந்திரத்தை ஜெபிப்பதின் மூலமாக அவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் முற்றிலுமாக விலகி வாழ்க்கையிலே மிக பெரிய ஒரு உயரிய ஸ்தானத்திற்கு செல்வார்கள் குழந்தைகளை இந்த தீபம் ஏற்றி வைத்து அவர்கள் என்றாலும் பரவாயில்லை நீங்க சொல்லலாம் அவர்களை அருக நிக்க வைத்து இந்த வழிபாட்டை செஞ்சாலே குழந்தைகளினுடைய படிப்பு மேம்படும் கல்வி ஞானம் அதிகரிக்கும் நல்லா படிச்சு ஒரு உயரிய நிலைக்கு செல்வாங்க திருமண தடை பெண்கள் ஆண்களுக்கு செவ்வா தோஷத்தால திருமண தடை ஒரு வரப்பிரசாதம் ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளிலேயே இருந்து வந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல வரண் நீங்கள் எதிர்பார்த்த இல் வரன் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையவே கிடையாது மற்றும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சொல்றோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆறு ஒரு ஆறு ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க எந்த விதமான தடையும் இல்லாமல் ஏன்னா சில பேர் இந்த ஞாயிறு செய்வாங்க அடுத்த ஞாயிறு செய்ய மாட்டாங்க அதுக்கு அடுத்த ஞாயிறு செய்வாங்க அப்படி இல்லாம தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க இந்த ஆறு ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் பத்தியமாக இருக்க பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அசைவம் சாப்பிடாம போதை வஸ்து சாப்பிடாம நீங்க வந்து கொஞ்சம் கட்டுப்பாடா இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளி அளவும் ஐயமே கிடையவே கிடையாது மாலை வேலையில் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நம்ம வந்து காலையில் ஆஃபீஸ் போயிடறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு டியூட்டிக்கு போயிடறோம் மாலை செய்யலாமா தாராளமாக செய்யுங்கள் மாலை செய்வதாக இருந்தால் பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நாலரை டு ஆறுக்குள்ளே நம்ம அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அதையும் விட்டுட்டிங்கன்னா நல்ல நேரம் பார்த்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயன் தரும் பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்